பேசுகிறேன். ஆமாம், நெல்லை மாவட்டம் தென்காசி தாலுகா, ஆமாம், மக்களாப்பாறை ஒன்றியம். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கர் கத்தை நட்டுருக்கேன். ஆமாம், கத்தரியை பொறுத்த வரைக்கும் வெள்ளைக்கொசு தொல்லை ரொம்ப அதிகமாக இருந்தது. நானும் எல்லா மருந்து கடையிலையும் வாங்கி மரம் மருந்து அடித்து பார்த்துருக்கேன். ஆனால் எந்த மரத்துக்குமே அந்த கொசு சாகலை. சமயத்தில் நம்ம தம்பி விஜயராஜ் நம்ம தோட்டத்துக்கு வந்தாப்புல வந்து ஒரு 100 மில்லி செம்ம ஒரு நாள் போட்டாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் அந்த அடித்த இடத்துல வந்து அந்த மருந்து அடித்தோம், வேறு மருந்து அடித்தோம். இந்த சுமிபெருமெண்ட் அடித்த இடத்துல வந்து கொசு இல்லை. ஆமாம், வேறு அடித்த மருந்து இடத்துல வந்து கொசு இருந்தது. அதனால் இப்போ அதுக்கப்புறம் நாங்கள் மருந்துக்கு மருந்து சுமிபெருமெண்ட்டை நாங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த சுமிபெருமெண்ட் சேர்க்கறதுனால வெள்ளை கொசு மட்டும் இல்லாமல் இது நம்ம சின்ன சின்ன புழுக்களையும் இது அழிக்குது. அதனால் கத்தரியில் வந்து இந்த வருஷம் எங்களுக்கு புழுவே இல்லை. நீங்களும் பாருங்கள், இந்த கத்தரியில் நான் அடிச்சிருக்கேன், ஒரு கொசுவாவது கத்தரியில் கம்மிட கிடையாது. ஆமாம், அதுபோக இந்த மருந்து வந்து எல்லா மருந்து கூட சேர்த்து அடிக்கலாம். அதனால் எந்த ஒரு பின் விளைவுகள் எதுவுமே கிடையாது. இந்த கத்தரி மட்டும் இல்லாமல் வெண்டைக்கு அடிச்சிருக்கோம், நெல் பயத்துக்கு அடிச்சிருக்கோம், எல்லா பயத்துக்குமே இந்த மருந்து தரமான மருந்து. ஆமாம், எல்லா விவசாயிகளும் இந்த சுமிபெருமெண்ட் வாங்கி அடிங்க, நிச்சயமாக இதுக்கு பலன் உண்டு. ஆமாம்,